ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிஸ்தா பருப்பில் நிறைய விதமான ஸ்வீட் வந்து செய்யலாங்க. அதில் ஒன்று தான் பிஸ்தா பர்ஃபி. பிஸ்தா பருப்பில் பர்ஃபியா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை, அதை விட வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களோட ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதே பவுலில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாக பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ அந்த பிஸ்தா பருப்பை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்து தனியாக ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் எந்த கப்பில் பிஸ்தா பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப்பு அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது அதில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற பிஸ்தா பேஸ்ட்டை வந்து சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர்லேயே வந்து தண்ணி விட்டு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுவே நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கை விடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும் போது 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் பாதாம் எடுத்தீங்களோ அதே கப்பில். இப்போது பர்ஃபி பதத்துக்கு ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பிளேட்டில் வந்து ஒட்டாத மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த பேனில் செய்கிறீங்களோ அந்த பேனில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். சர்க்கரைப்பாகு வேண்டாம் அப்படிங்கிறனால நான் சர்க்கரையை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரைப்பாகு ஆட் பண்ணி செய்கிற மாதிரி இருந்தால் 2 கப் சர்க்கரைக்கு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டில் தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ரெடியாகி இருக்க இந்த மாவை நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் வந்து சேர்த்துட்டு ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா இதை பர்ஃபி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1-5 நிமிஷம் இது நல்லா இஞ்சணும். அதுக்கப்புறமா கட் பண்ணால் தான் கரெக்டான ஷேப்பில் வந்து வரும். அவ்வளோதாங்க, பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான ஷேப்பில், பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.